அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கி நாம் நிறைய சத்துக்கள் நிறைஞ்ச கவுனி அரிசியில் கஞ்சி செஞ்சு சாப்பிட போகிறோம். ஏற்கனவே இதில் கொழுக்கட்டை, கவுனி அரிசியில் இனிப்பு இதெல்லாம் செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி கஞ்சி செஞ்சு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். வாரத்தில் 2-3 நாள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக இதை செஞ்சு கொடுங்க. உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், நல்ல சத்து கிடைக்கும். நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு கவுனி அரிசியில் செஞ்சு காட்டுறேன். நீங்கள் நிறைய எண்ணெய் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். இந்த கவுனி அரிசியை முதல் நாளே நல்லா ஊற வச்சிடணும். முதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அதை வந்து ஒரு துணியில் நல்லா காய வச்சு நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை வறுத்துக்க போகிறோம். நல்லா ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வறுத்துக்கணும். வாசனை வர வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இதை அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ரொம்ப நைஸாக இல்லாமல் லேஸாக குறைக்குறன்னு அரைச்சிக்கலாம். நிறைய இருந்ததுன்னா மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சாச்சு பாருங்கள். ரவை பதத்துக்கு ரவையோடு இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ இதிலேருந்து கஞ்சிக்கு கொஞ்சமாக எடுத்துகிட்டு மீதியை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னாக்கா எப்போ வேணால் கஞ்சி காய்ச்சி சாப்பிட்லாம். நான் இந்த டம்ளரில் தான் ஒரு டம்ளர் எடுத்துக்க போகிறேன். 100 கிராம் அளவுள்ள டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்து எதில் காய்ச்சிக்க போகிறோமோ அதில் சேர்த்துட்டு 7 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வேகும். சேர்த்துட்டு அடுப்பை பற்ற வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி விடுங்க. இல்லைன்னா அடிப்பிடிச்சு போயிடும். விடாமல் கிளறணும். ஏன்னா அடியில் தங்கிடும் கெட்டியாக, அதனால் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், சீக்கிரமே கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வர ஆரம்பித்ததுமே அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் ஆகும். நல்லா கிளற கிளற நல்லா வெந்துடும். நல்லாவே தெரியும், நம்ம வேக வேக அது வந்து நல்லா ஷைனிங் ஆகிட்டே இருக்கும். அந்த கஞ்சி வந்து பளபளன்னு ஷைனிங் ஆகும். நல்லா கொதிச்சு வேகணும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கிளறணும். இருக்க இருக்க கெட்டியாகிட்டே இருக்கு பாருங்கள். ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம மாவு மட்டும் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னாக்க அடிக்கடி எடுத்து செஞ்சுக்கலாம். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நான் வந்து கொஞ்சம் கெட்டியாக செஞ்சுக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னாக்க கொஞ்சம் தண்ணியாக எடுத்து செஞ்சுக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணியை நல்லா சுட வச்சுட்டு இதில் ஊற்றி கலந்து நல்லா கிளறி விட்டுறணும். திரும்ப பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து கலந்து விட்டுட்டு பத்தலைன்னா திருப்பி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். ஆனால் அந்த மாவு அரைக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். ஊற வச்சு நல்லா காஞ்சதுக்கப்புறம் அரைச்சிக்கணும். வறுத்துட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இது வந்து இப்படியே சாப்பிட்லாம். இதில் கொஞ்சம் மோர் ஊற்றி சின்ன வெங்காயம் நறுக்கி போட்டு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு வேணால் நாட்டு சர்க்கரை போட்டு சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் பதிலாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதோடு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.